இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, கடவுளர் மீதான நம்பிக்கைகள் அல்லது சமய ரீதியான நம்பிக்கைகள் மூடத்தனமான காரணங்களினால் மூட நம்பிக்கைகளின் மேல்தான் அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோமா, கடத்த பார்க்கின்றோமா என்ற கருத்துப்பட எழுந்த ஒரு தாய்க்கு மகனுக்கும் இடையில் இருந்த முரண்பாடு பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நடராஜா, உங்களுடைய கருத்தை நீங்கள் மிகச் சுருக்கமாக அழகாக சொல்லியிருந்தீர்கள். நேயர்களுடைய அழைப்பு எடுப்பதற்கு முன்பதாக எலியாஸ், உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போகிறது இந்த 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 கடவுளர் நம்பிக்கைகள் பற்றியும் அடுத்த சந்ததிக்கு கடத்துதல் பற்றியுமான? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய பார்வையில் இந்த மூட நம்பிக்கை, இந்த கடவுளை நாங்கள் தேடுகின்ற வழிமுறைகள், எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளை நாடுகின்ற வழிகள் எல்லாம் மிக மிக பழமை வாய்ந்ததும் மூடத்தனமானதுமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஆரம்ப காலங்களில் இந்த இளைஞன் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக பதில் சொல்கின்றேன். இந்த சுவாமிக்கு பால் ஊற்றுற ஒரு விடயம், அது அன்று தொற்று இன்று வரை நடக்கின்றது. உதாரணமாக சொன்னால், இந்து மதம், நான் இந்த மதங்களையும் குறைவாக சொல்லவில்லை, இந்து மதத்தில் பழமை வாய்ந்த ஒரு மதம், அந்த மதத்தில் இந்த பால் ஊத்துற விடயம் அன்றிருந்து இன்று வருகிறது. உண்மையிலே அதன் காரணம் என்னவென்றால், அன்றைய காலங்களில் பெரிய பெரிய அரசர்மார்கள், பெரிய செல்வந்தர்கள், இந்த பாமரை மக்கள், அதாவது பட்டினியால் வாழ்கின்ற மக்கள், நோயாளிகள், கஷ்டத்திலே கிடைக்கின்ற மக்கள், ஒரு முழுமையான உணவு, அவர்களுக்கு சத்துள்ள உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோவில்களிலே சிவலிங்கமோ அல்ல அந்த மூலஸ்தானத்துக்கிலே பால்களை கொண்டே ஊற்றி அது வழிந்து வந்து ஒரு இடத்திலே வெளியிலே வெளியேறும். அந்த இடத்திலே அதை அழகாக பாத்திரங்களில் எடுத்து இந்த உணவு இந்த வீக்கான அவர்கள் இந்த பொதுமக்களுக்கு கொடுப்பார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு பால் சத்து அங்கே நிறை உணவாக கிடைக்கின்றது. அதற்காக அந்த காலங்களிலே செய்தார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை வருகிறார்கள். அது அன்றைய தேவைக்கு இருந்தது. இன்று அது முற்றுமுழுதாக தேவையில்லை. இன்று எங்களுக்கு எல்லோருக்கும் மிக கொலஸ்ட்ரால் கூடி இருக்கின்ற காலம், இந்த பாலை கொடுத்து கெரியா மக்களையோ இளைஞர்களையோ சாக்காட்டாமல் காப்பாற்ற வேண்டியது ஒன்று. இன்னும் ஒரு விடயம் நாங்கள் எங்களுக்குள்ளே ஊகித்து கொண்டால், இந்த கடவுள் என்பது இல்லை என்பதை விட, ஏன் நாங்கள் கடவுளை நெருகத் தொழுகிறோம் அல்லது கடவுளோடு பேசிக்கொள்கிறோம் என்று சொன்னால், கடவுள் ஒன்றை கடைப்பிடிக்கின்றார் அல்லது அப்படியான ஒரு ஆள் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால், ஒரு காலமும் ஒரு கேள்விக்கும் ஒரு இதுக்கும் கடவுள் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதை யாராவது சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். கடவுள் நீங்கள் திட்டினாலும் அவர் பேச மாட்டார், நீங்கள் அவரை புகழ்ந்தாலும் பேச மாட்டார், நீங்கள் அவருக்கு என்ன செய்தாலும் இன்று வரை கடவுள் மக்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் திரும்ப திரும்ப அவர்கிட்ட போகின்றோம், அவரை நாங்கள் நம்புகிறோம், அவரை எங்கள் மனதிலே தரிசிக்கின்றோம். தருவார தரையிலே அப்படியான ஒரு ஆள் தான் எங்களை தேவை. அவர் திருப்பி எங்களை போடா வழியில் என்று பேசிக்கிட்டார் என்றால் நாள் புறவை போக மாட்டோம், அல்லது இப்படியான பிரச்சனைகள். அடுத்த விடயம், நாங்கள் கடவுளை நம்பி அல்லது கடவுளை தான் எங்களுக்கு எல்லாம் தருவார் என்று சொல்லி, ஒரு கத்தோலிக்க மதத்தோடு நான் கிடைக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், இன்றைக்கு நாங்கள் நேர்த்தி வைக்கின்றோம் தேவாலயங்களிலே, எனக்கு இதை தந்தால் நான் இது உனக்கு தெரியும். உதாரணத்துக்கு, இந்த அந்தோனியார் மிக முக்கியமான ஒரு ஆள், பேரம் பேசுகிற மாதிரி. ஓ, இப்போ அந்தோனி முடிந்து அந்தோனியார், எனக்கு ஒரு பொருளை காணவில்லை, அதை நீர் எனக்கு கண்டுபிடித்து தந்தால், அதை சம்பந்தப்பட்ட தந்தால் உனக்கு ஒரு காணிக்க தருவேன், நாக சங்கலி தருவோம், அது தருவோம். இப்போ கடவுள் அப்படி ஒரு பேதம் பேசி விற்று போகிற ஒரு ஆளாக இருந்தால் அப்படி ஒரு கடவுள் தேவை இல்லையில. அப்போ இந்த நேத்தி என்பதை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லலாம்? அந்த நேத்தியை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே தேவாலயம் இருக்கிறது, தேவாலயத்துக்கு நிறைய செலவு இருக்குது, ரைட். அந்த தேவாலயத்தை காப்பாற்ற வேணும், அங்கே வேலை செய்கிறாக்கள் அவைக்கெல்லாம் வருமானம் வேணும். அந்த வருமானங்களை பெற்றுக்கொள்வதற்கு அன்று கடைப்பிடித்த சில ஒரு சில மூட வழிகளை இன்று வரை மக்களுக்கு விளங்கப்படுத்தாமல், இளைஞர்களுக்கு விளக்கம் கொடுக்காமல்,
அதை செய் அல்லாட்டி அந்தோனியார் மிக கொடுமையானவர் கழுத்தை வந்திரவுக்கு நெடிப்பார். இல்லை நான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக நான் கொண்டு வந்த விடயமும் அதான் நீங்கள் சொல்றீங்களே என்றால் நாங்கள் இந்த மூடத்தனமான சிந்தனைகளை சமய நம்பிக்கைகள் என்ற அடிப்படையில் இந்த பிள்ளைகளுக்கு கடத்த முடியாது, அப்படி கடத்துவோமாக இருந்தால் சமயத்தை அவர்களிடம் கடத்தி விட்டோம் என்று நாங்கள் நெஞ்சு நிமித்தி மரணித்து போவர்களாகத்தான் இருப்போம் என்பதுதான் இந்த கேள்வி. இன்னும் நிறைய பேசலாம். இந்த அறிகுறிகள் அற்புதங்கள் என்று சொல்லி கத்தோலிக்க சமயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு அபத்தமான சிந்தனைகளை வேதாகமத்தில் சொன்ன ஒரு அற்புதங்கள் என்பது வேறு, ஆனால் நாங்கள் பேசிக்கொள்கின்ற அற்புதங்கள் வேறு. அது பற்றி பேச வேண்டும். அதற்கிடையிலே நேர்கள் பலர் அழைப்பில் இருக்கின்றனர். ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் எடுத்துள்ளோம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஆனந்தம் பேசுகிறேன். வணக்கம் ஆனந்தன், சொல்லுங்க. நான் இந்த ஆண்டவன் ஒன்று கடவுள் ஒன்று இருக்கின்றத அந்த காலத்தில் யாராவது எங்களுக்கும் தெரியாத பார்த்ததில்லை. இதில் இந்த அனைவரும் இதில் பார்த்து கொண்டிருக்கிற இல்லை, நீங்கள் இப்போ மீட்டிங் வச்சு கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் பார்த்ததும் இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் அந்த காலத்தில் ஒரு மனிதன் அந்த எங்களுக்கு முதியோர் நாங்கள் தோன்றியதுக்கு முதல் ஒருதன் ஏதோ ஒரு விதத்தில் அதை கண்டோ அல்லாட்டி அனுபவிச்சோ எழுதின ஒரு ஈட்டை வச்சுத்தான் இன்றைக்கு புத்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பைபிளாக இருந்தாலும் சரி, ஒரு வரலாறு என்றாலும் சரி, ஒரு திருவாரம் திருவாசகம் என்றாலும் சரி, இப்படியான ஒரு நிகழ்வுகள் வந்து எழுதப்படுறது ஒரு படித்த ஒரு ஆமிகமான ஒரு கொண்ட ஒரு மனிதரால் தான் இது எழுதப்பட்டு வந்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த விஞ்ஞான முகையில் பார்க்குற பொழுது அதை நாங்கள் ஒரு வித்தியாசமாக பார்த்து பார்த்து ஒரு மூட நம்பிக்கையாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் மூட நம்பிக்கையாக போய்கொண்டிருக்கும் பொழுது நாங்களே மூடராகி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னென்று சொன்னால் எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு சரியான முறையில் எங்களை விதிமுறைகளை சொல்லிக் கொடுக்காமல், சரியான ஒரு சிந்தனை முறையால் சொல்லிக் கொடுக்காமல், அது பிள்ளைகள் எடுக்கிற முடிவு தான், பிள்ளைகள் எடுக்கிற முடிவு தான்ன்றதை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வருங்கால அதாவது வந்து முதல் முதல் தாய் தகுப்பன் மேல அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கிற காலையில் தான் அந்த பிள்ளைகளை எடுத்து வச்சு கொண்டு போவுங்கள். அதைத்தான் நாங்கள் ஒரு விஞ்ஞான முறையில் விட்டு தகுப்பனை விட்டு விலத்தின நாங்கள் வந்திருந்தோண்டு நாங்கள் அது அது ஆண்டவன் இல்லை, அது கடவுள் இல்லை, மச்சத்தேந்தின் பம்பள்ளியும் இல்லை, விதான வியாழனும் இல்லை என்று சொல்லி ஒரு கொண்டு போய்க்கதான் அந்த துடக்கு இதுகள் என்று சொல்லி வருது. அந்த துடக்கன்ற என்ன சொல்லி ஒருதன் சேர்ந்திருந்து ஒருதன் இது பொழுது துப்புரவை காண்டித்தான் அதை துடக்காக நான் அந்த நாளையில மனிதர் பார்த்திருக்கிறோம் தான் என்று ஒரு கருத்து. அது பார்த்தபடியே தான் துப்புரவா இரு, ஒரு ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஆலயம்ன்றது என்ன, ஒருதன் அந்த காலத்தில் வணங்கிய ஒரு தெய்வத்தை வச்சுத்தான், ஒரு இஸ்தாபனத்தை வச்சுத்தான் நாங்கள் உருவமா வச்சு அதை எங்களுக்கு அவரவர் உருவத்தில் வச்சு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். பாருங்க, இந்த இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஒரு ஆண்டோர் நிவேச்சினம் என்று சொன்னால், ஒரு ஒரு நோன்பு என்று சொன்னால், எல்லா நாட்டிலும் அதை ஒரே டைம்ல செய்யணும். ஆனால் எங்களை இந்து மதத்தில் பாருங்க, அம்மன் ஒரு சில, காளி ஒரு சில, பிள்ளையார் ஒரு சில, முருகன் ஒரு சில என்று சொல்லி, முருகன் என்று சொன்னால் பிராஜில் ஒரு முருகன், ஜெர்மனில் ஒரு முருகன், அப்படி எல்லாம் ஒரு இடத்திலும் ஒவ்வொரு முருகனை வச்சிருக்கிறோம். ஆனால் அவர் குறிப்பிட்ட நாளை ஒன்று ஒரே நாளை நாங்கள் ஒரே முகத்தில் வச்சு இதுவரைக்கும் செய்யல. ஏன்னு சொன்னால் எங்களை பிசினஸ் என்ற முறையில போய் கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் ஒரு பிசினஸாக தான் எங்களை சமுதாயத்தை பார்க்கிறோம். நன்றி, உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம். பல நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள், ஆனால் புரிந்து கொண்டோம். நல்ல அற்புதமான கருத்துக்களை சொன்னீர்கள். ஒரு விடயம், இந்த இந்த சைவ சமயத்தில் மாத்திரம்தான் அந்த முருகன் இந்த முருகன் அந்த அப்படி இல்லை, எல்லா சமயங்களிலும். ஏனென்றால் நாங்கள் சமயங்கள் என்பது ஒரு ஒரு சமயம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து நகர்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கத்தோலிக்க சமயத்திலும் இருக்கின்றார்கள். இங்கே இப்போ போல்சிங்க மாதா இருக்கிறார், அங்கே இலங்கையிலே கதிரை மாதா இருக்கிறார், வேளாங்கண்ணி மாதா இருக்கிறார், வேணுமுற மாதா இருக்கிறார், பல அந்தோணியார்கள் இருக்கிறார்கள். இது சமய இது கடவுளர்கள் எல்லாம் இந்த கடவுளர்கள் பற்றி நாங்கள் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற விடயங்களெல்லாம் இப்படியாகத்தான் இருக்கின்றது. எனவே இதை ஒரு சமயத்துக்கு மாத்திரம் என்று கூற முடியாது. இஸ்லாமிய சமயத்தை பற்றி எனக்கு இந்த பல கடவுள்கள் பல பெயர்களோடு பல இடங்களுடைய பெயர்களோடு இருக்கிறான்னு தெரியாது. இப்போ அது இருந்துட்டு போகட்டும். ஏன்னால் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தன்னை சார்ந்த தன் ஊர் சார்ந்த ஒரு தெய்வத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஆன்மீக நம்பிக்கையாக நகர்த்தி கொண்டு போவது அல்ல இங்கே நாங்கள் பேசுகின்ற விடயங்கள். இந்த நம்பிக்கைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகளாலே ஒரு வியப்பாக, ஒரு ஒரு நகைச்சுவையாக, அல்லது இது ஒரு ஃபனி ரிலீஜன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் ஆக்க பார்க்கின்றோமா என்கின்ற ஒரு ஆதங்கம்தான் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை வந்தது. சிவாப்பிள்ளை, இப்போ உங்களுடைய நேரம். நீங்கள் ஆன்மீகத்தோடும் கல்வியோடும் ஒரே நேரத்தில் ஈடுபடுபவர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். இந்த இடத்துல எதுக்காக நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அந்த விளக்கத்தை யாருமே எங்களோட பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இந்த காலத்து குழந்தைக்கு விஞ்ஞான ரீதியாக கற்றுக் கொடுக்கவில்லை. எதுக்காக போகிறோம்,
அதான் இதுக்காக போகிறோம், அதான் முக்கிய நோக்கம் இல்லையா. இன்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அம்மா அப்பாவை தான் பார்க்குறோம், வெளியில் போனால் மற்ற நண்பர்களை பார்க்குறோம், உறவினர்களை பார்க்குறோம். கோயிலையும் ஒரு ஒன்று கூடல் வருது. இப்போ தேர் திருவிழான்னு சொல்கிறீங்க, ஏன் திருப்தலா வைக்கிறீங்க, தெருவில் இழுக்கிறீங்கன்னு, ஒற்றுமையை காட்டுறதுக்காகவும் ஒன்று கூடி ஒரு ஆள் வடம் பிடிச்சி இழுக்க முடியாது. அந்த பெரிய தேர் இழுக்கிறதா இருந்தால் எல்லோரும் ஒற்றுமையாக தான் வர வேண்டும். ஒற்றுமையாக எடுத்து கூடி இழுத்தால் ஒரு பக்கம் கூட இழுத்தால் மற்ற பக்கம் தேர் ஓடிடும், மற்ற பக்கம் கூட இழுத்தால் இந்த பக்கம் ஓடிடும். அப்புறம் ஒற்றுமையை வலுப்படுத்தி காட்டி உறவை வளர்ப்புறதுக்காகத்தான் எங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒன்று கூட உருவாக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்களா, யாழ்ப்பாணத்தில் எங்களோட கோயிலில் தேர் இழுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, டிராக்டர் தான் இழுக்குது இல்லையா. எங்கள்கிட்ட அப்படவும் இல்லை, அப்படவையில் நடக்கிற நிஜமாக நடக்கிற காரியம் என்ன, அங்கே மக்கள் இல்லை, எல்லோரும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, அவர்களால் இருக்க முடியாது. ஆகவே காலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே மாறிக்கொண்டு வராங்க. தம்பி ஒரு கேள்வி கேட்டார், இந்த பாலை கொண்டே கொட்டுறீங்களே என்று, பேசும் தெய்வங்களுக்கு பாலை கொடுக்காமல் பேசாத தெய்வங்களுக்கு ஏன் பாலை கொட்டுறீங்கன்னு தம்பியோட கேள்வி. அப்போ அவர் நீ ஆசைப்பட்டு அவர் கொஞ்சத்தை கொட்டு, அதை வெளியே சொன்னார், பேசாதது தான் அந்த தெய்வத்தினுடைய பேச்சு என்பதாக அவர். அப்போ அப்போ பேசும் தெய்வங்களுக்கு நீங்கள் பாலை கொடுக்காமல் பேசாத தெய்வங்களுக்கு பாலை கொட்டுறீங்களே என்று சொன்னால் நாசியம் இல்லை, அதை ஏன் பாலை கொட்டி அபிஷேகம் பண்ணுகிறோம், கோவிலுக்கு ஏன் போடுவோம், ஏன் கோவிலுக்கு சட்டையில் சட்டையை கலட்டிட்டு சாமியை காவன் சொல்கிறான். இந்த ஆதாரங்களை விஞ்ஞான ரீதியாக சைந்து எங்களோட சைவ சமயத்தில் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் தெளிவாக மாணவர்களுக்கு கொள்ளதில்லை. இப்போ புலாடுண்ணம்மையை பற்றி சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கு புலாடுண்ணம்மையை பற்றி நல்லதுன்னு சொல்லி இங்கே இருக்கிறோன் ப்ரொமோட் பண்ணுறான். காலில் அம்மா சொல்லியிருந்தா தோப்புக்காரனை போட தப்புன்னு சொல்லி அந்த காதலை பிடிச்சி தலையில் தட்டி அதே அதை வந்து செய்கிறது ஜேர்மன்காரன் ஆரம்பிச்சு எங்களுக்கு இது ஒப்போ சொல்லி தந்ததே ஜேர்மன்காரன் வைப்பை விக்கிபீடியாவில் போட்டோன்னே இந்த ஜேர்மன் சயின்டிஸ்ட் சைஸ் தோப்புக்கண்ணு பேசிட்டு ஏன் நம்மளால் ஒப்போ கண்டுபிடிச்சிட்டான் அது சொன்னதுக்கு என்று போடுறான் ஜேர்மன் சயின்டிஸ்ட் சைட் இஸ் த பெஸ்ட் வே டு எனக்கு பிரச்சனை. இப்போ மாச்சான் ஒருவன் சொல்லி எங்களுடையவைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைக்கு எங்களை இட்டு சென்றது நாங்கள் அந்த பிரச்சனையை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கலைக்கிறோம். என்னென்றால் இந்த பிள்ளைகளுக்கு நாங்களே அதை சொல்கிறோம் இல்லை, இப்பொழுது கூட எங்களை கனவேருக்கு தெரியாது. காரணம் கோயிலில் கொடுக்குற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஆதாரம் இருக்குது, தீபம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்குது. அந்த தீபத்தில் காட்டுற இந்த தர்மகர்த்தாக்களோ கோயில் நடத்த தர்மகர்த்தாக்களோ அல்லது அங்கே இருக்கிற குருமார்களோ இந்த விளக்கங்களை குழந்தைகளை கொடுப்பது, சந்தனம் என் வைக்கிறோம், திருநீர் வைக்கிறோம், குறியன் வைக்கிறோம், ஏன் பட்டினி இருக்கிறோம், இதெல்லாம் எங்கள் சமயத்தோடு சேர்ந்து வச்சிருந்தேன். ஃபாஸ்டிங் இஸ் குட், எல்லா சமயத்திலும் ஃபாஸ்டிங் இருக்குது. நான் நடந்த வகையில் என்னை வளர்த்த என்னுடைய குரு அவர் அடுத்த மரிசேவர் அடிகளார் அடிக்கடி சொல்வார், தமிழர் சித்தாந்தத்தை பற்றி நீ அறிய வேண்டும் என்றால் நீ சைவ சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்று என்னை வலிந்து கற்க வைத்திருந்தார். குறிப்பிட்ட அளவுக்கு நான் சைவ சித்தாந்தத்தை படித்திருந்தேன், அவர் அதில் பிஹெச்டி செய்திருந்தார். ஏனென்றால் தமிழருடைய சித்தாந்தங்களுடைய மிக தொன்மையான பல விடயங்கள் சைவ சித்தாந்தத்துக்குள் தான் இருக்கின்றன. அப்படி நீங்கள் சொன்னதை போல நுழையவே விஞ்ஞான ரீதியான பூர்வமான அற்புதமான தகவல்களை தாங்கி இருக்கின்ற இந்த விடயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு செல்லவில்லை என்பது தான். இப்போ இவரிடம் கேட்டால் சுண்ண முடிக்கிறோம் செத்தவிடலேன்னு தெரியாது, ஏன் பிள்ளையார விநாயகர் சதுர்த்தியில கரைக்கிறோம் தெரியாது, தெரியாது என்ற கேள்விகளாலே இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு வர பார்க்கின்றோமா? இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கின்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து திருமதி நாகராஜன் பேசுறேன். வணக்கம் நாகராஜன், சொல்லுங்க, நிகழ்ச்சி பாத்தீங்களா ஆரம்பத்தில இருந்து? உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை முதல் குறையுங்க, நான் கதைக்கிறேன், எனக்கு திருப்பி வரக்கூடாது. ஒவ்வொரு சமய கருத்துக்கள்லயும் ஒவ்வொரு விஞ்ஞானம் புரிஞ்சிருக்கு. அப்ப இதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு காலகட்டத்துல இந்த கடவுள் வந்த வணக்கம் என்றது உருவாக்கப்பட்டது ஆரம்ப காலத்துல இயற்கைக்கு பயந்த மனிதன் இயற்கையை கடவுளாக வணங்கம் தொடங்கின. காற்றை எங்களால் நிப்பாட்ட முடியாது, மழை எங்களை நிப்பாட்ட முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வங்களை உருவாக்கி வரணன் அப்படி ஒவ்வொரு பேர் சொல்லி வணங்கின. ஆனாலும் அந்த சமயத்துக்கு ஒரு பேர் வச்சா சமய நெறியன்னு சொல்லி அந்த நெறி வந்து மனிதனை ஒழுங்குபடுத்துறது. ஏதோ ஒன்று இருக்கு வேண்ட ஒரு பயம் ஒன்று எங்களுக்கு இருந்தா தான் மனிதன் ஒழுங்காக வாழ்வான். எங்கட மூத்தவர்களின் ஒவ்வொரு கருத்துலேயும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்போ துடக்கன்று ஒன்று கழித்தர நிச்சயமாக அது வந்து துடக்கன்று வைக்கப்பட்டதுக்கான காரணம் ஒரு பெண் அந்த காலகட்டத்தில் அவள் சரியான உடம்பில் அவள் சரியான ஒரு வீக்காக இருப்பாள், அவள் வேறு இடங்களுக்கு செல்ல முடியாது என்ற காரணத்தை எங்களை படிக்காத பாமர மக்களுக்கு அந்த நேரம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல போனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக நீங்க வெளியே வரக்கூடாது, அங்க போக கூடாது என்று சொல்றதுக்கு காரணம் அவர்கள் இயற்கையாகவே தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டில் இருப்பார்கள்.
அதுல ஒரு விஞ்ஞானம் இருக்கின்றது. ஆனால் அதை மெஞ்ஞானத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. அங்க மெஞ்ஞானம் பண்ணு கொண்டு வரைக்க இன்னொரு கலைத்தவரத்தை சொன்னார்ந்த சுத்தம் பண்ணப்படுகின்றது, அது அங்கே இயற்கையாக வருகின்றது. அடுத்து இந்த கோயில்கள்ல தீர்த்தம் பால் ஊத்துறாண்டா, கோயில்கள்ல நிறைய ஏதோ ஒரு நம்பிக்கையோட மக்கள் போகின்றார்கள். அந்த நம்பிக்கை என்ன ஒன்று இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. எங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறோம். இந்த ஸ்கைலாப் ஒரு உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆய்வு கூட போல போயிருக்கேன், இந்த விஞ்ஞானிகளே சொன்னது கடவுளை நான் கும்பிடுங்க, அந்த அளவுக்கு ஒரு சக்தி ஒன்று இருக்குதுன்னு நம்புறோம். அது இருக்கும் இல்லையோன்ற ஆராய்ச்சி சொல்வார்கள். கண்டவர்கள் விண்டதில்லை, விண்டவர்கள் கண்டதில்லை, அது அதை சொல்ல முடியாத ஒரு அனுபவமே ஒழிய. ஆனா நாங்க சில விதண்டவாதங்களை நாங்க எங்களுக்குள்ள வச்சுக்கொள்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட சமுதாயங்கள்ல நிறைய கொலைகள் கொள்ளைகள் கூடுதலான துஷ்டமா செயல்கள் நடைபெறுவதுன்ன காரணம் இந்த சமய நம்பிக்கையை குறைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அப்ப எங்களோட முன்னோர்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டு ஒரு சக்தி மூலம் வைத்த அந்த கட்டுப்பாடு தகர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு காரணம் அந்த சமயமோ அந்த கோயில் வழிபாடு, கோயில்ல கூட அந்த வழிபாடுகள் அந்த முறையை மீறி கொண்டு போய்கொண்டிருக்கு. அதுவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் தான். ஆனால் எங்களோட முன்னோர்கள் வைத்த அந்த மெஞ்ஞானமோ விஞ்ஞானமோ எதுவுமே தவறு இல்லை. அங்கே கொடுக்கின்ற அந்த அஷ்டாங்கம், அந்த கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா மூலிகைகளும் அதுல கலந்து அந்த சிலைக்கு இன்னொரு அழகா சொல்லியிருந்தார் ஒருத்தர். அந்த ஆரம்ப காலத்துல அந்த பால் இல்லாத கட்டத்துல அது தீர்த்தம் பார்க்கப்பட்டது, பால் ஊட்டப்பட்டது. அதுடன் அந்த மூலிகையை கலந்துதான் அந்த கோயில்ல ஓமங்கள் நடத்தப்படுகின்றது. எல்லாருக்கும் அந்த மூலிகைகளை தேடி எடுத்து அதை தண்ட முடியாது. ஆனா கோயில் என்ற ஒரு சன்னிதானத்துல அத்தனையும் கிடைக்கின்றது. அங்கே அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான உடற்பயிற்சி. நன்றி நன்றி நன்றி, புரிந்து கொண்டோம். இந்த மெஞ்ஞான ரீதியான விடயங்கள், விஞ்ஞான ரீதியான விஷயங்களை பற்றிலாம் சொன்னீர்கள். ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, அவர்கள் பால் ஊத்துக்கொண்டார்கள், கூழ் ஊத்துக்கொண்டார்கள், அந்த நம்பிக்கை ஏதோ நடப்பதால் தான் சக்தியை நம்புகிறார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, சக்தி பொய்யா என்றதற்குரிய ஒரு வாதம் அல்ல. அந்த சக்தியின் மீதான நம்பிக்கையை கொடுக்கின்ற ஊடகம், கொடுக்கின்ற கருவி தவறாக இருக்கின்றதா, ஒரு மூடத்தனமாக இருக்கின்றதா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் பார்க்குறோம். சக்தியை கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. சக்திக்கு இந்த விரலை கடத்தி செல்வதற்கான வாசல், அதற்கான சூழ் ஒரு 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 நம்பிக்கை நிறைந்ததான சூழாக இல்லை என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்று நினைக்கின்றேன். அந்த விடயங்களிலே அதற்கு அப்பாலே பல விடயங்களை நீங்கள் சொல்வதை போல இந்த நம்பிக்கைகளை அறிங்குறிகள் அந்த விடயங்கள் இருக்கின்றது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற கூடிய விடயங்கள், வேதாகமத்தில் எந்த இடத்திலையுமே அறிங்குறிகள் புதுமைகள் என்று சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே சமுதாயத்துக்கு பயன்பட்ட விடயங்களாகவே இருக்கின்றன. 5,000 பேருக்கு பழகி கொண்டு ஒரு சமூக நன்மை கிடைத்தது. ஆனால் தேவதாயார் ஒரு இடத்திலே கண்களாலே இரத்தம் வடிப்பதும், பிள்ளையார் ஒரு இடத்திலே பாலை குடிப்பதும் ஒரு புதுமையாக அறிங்குறியாக பார்க்க இயலாமல் இருக்கின்றது. பிள்ளையார் பால் கொடுத்திருக்க வேண்டும், தேவதையார் ஒரு கண்ணீரை துடைத்திருக்க வேண்டும், ஒரு சமூக பயன்பாடு இருந்தால் அது அற்புதங்கள், புதுமை என்று நான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சி செய்ய வேண்டிய இறுதி நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்றதா என்று நினைக்கின்றேன். அதற்கிடையிலே மிகச் சுருக்கமாக உங்களுடைய விடயத்தை சொல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு நேயர் கன நேயர்கள் இருக்கின்றாலும் ஒரு நேருடைய அழைப்பு எடுத்த பின்பு மிகச் சுருக்கமாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். ஒரு நேர் அழைப்பில் வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ராஜன் கேட்கிறேன், நேர்லாந்துலேருந்து. வணக்கம் ராஜன், சொல்லுங்க. என்னென்னு சொன்னா நான் அவர் சொன்ன அந்த சோப்பு ஷர்ட் போட்டிருக்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த கதாலையில குட்டுறது, அந்த கையில இருக்கு, அந்த பிள்ளையாருக்கு வந்து தோப்புக்கரணம் போடுறத அமெரிக்கா யூனிவர்சிட்டியில வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்களே, இது ஒரு யோகா பயிற்சி முறையில ஒன்று பள்ளிக்கூடத்துல இப்ப சொல்லி கொடுக்கற மாதிரி நான் அறிஞன். நரம்புகள் மீதான ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான அந்த புத்திசாலித்தனத்தை தூண்டுறதுக்கான அந்த அந்த தன்மை இருக்கு. மற்ற இன்னொரு விஷயம் வந்து அந்த பழைய சோறு சாப்பிட்ற ஒரு பழக்கம் முந்தைய காலத்துல இருந்தது, இப்ப அத பிச்சைக்காரந்த சாப்பாடு என்ன மாதிரி இப்ப நினைக்கணும். ஆனா அதுலயும் எவ்வளவு தூரமான உண்மை இருக்கின்றதை வந்து அதே சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த பல விஷயங்கள் வந்து இந்த ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு விஞ்ஞான ரீதியா சொன்னாதான் இப்ப இருக்கிற இடந்தலைமுறையை நம்ப. நன்றி நன்றி. அதை ஆய்வு செய்து இனித்தான் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு வரலாறின் மீது தான் நாங்கள் நடந்து வந்திருக்கின்றோம். நாங்கள் எல்லோருமே நினைக்கின்றோம் நாங்கள் தான் வரலாறுகளை எழுதுகின்றோம் என்றது, அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி எல்லாவற்றிலும் சரி. ஆனால் ஏற்கனவே ஆரோ எழுதிய வரலாற்றின் மேல்தான்
இன்று வரை நாங்கள் எல்லோரும் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உளவள ரீதியாகவும் நடந்து வருகின்றோம் என்பதை புரிவதற்கு எங்களுக்கு ஒரு மெனக்கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருந்த நேரத்திலே மிகச் சுருக்கமாக புவனேஸ்வரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு ஆன்மீகத்தோடு அதிக முடிவட்டவர். இந்த பிள்ளைகளுக்கு இது எப்படி நீங்கள் இது எப்படி எப்படி நீங்கள் உங்களோட சொற்பொழிவுக்குள்ளால் கொண்டு வரீங்க? நான் என்னுடைய கருத்து என்னென்றால், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சில நம்பிக்கைகளை சொல்லக்கூடிய நம்பக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்ல வேணும். அப்படி எங்களால் சொல்ல முடிய இல்லை என்றால் அப்போது சமூகத்தில் சில கட்டுப்பாடுகள், எங்களோட சமயத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாக வருவீர்கள். நீங்கள் ஒரு நல்ல கடவுளை காணும் பக்தனாக வருவீர்கள். இல்லை, நீங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாக வருவீர்கள், சமூகத்திலே ஒரு சிறந்த உத்தமனாக வருவீர்கள். உங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வரும், பணிவு வரும், அன்பு வரும், அடக்கம் வரும். அப்ப இதுகளெல்லாம் சமூகத்தில் இருக்கிறதுதான் கடவுள். அதுதான், அது காண வேண்டாலும் கடவுளை நம்ம கும்பிடுங்க. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. பிரணவன், மிகச்சுருக்கமாக நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த இந்த உங்களுக்கு சமயத்தை கடத்துகின்ற விடயமும் அதில் இருக்கின்ற விஞ்ஞானங்கள் அஞ்ஞான வாசமாக போகின்றதா என்ற பல விடயங்கள். கடவுள் இருக்கிறார், நான் வச்சு லிமிட்ஸும் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற தப்பில் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் அவங்க சில விஷயங்கள் செஞ்சுவாங்க. ஆனால் இப்போ டைம் சேஞ்ச் ஆகிட்டு, டைம் மாறிட்டு, ஆனால் ஸ்டில் சேம் திங்ஸ் எல்லாம் லிமிட்ஸ் ஒரு இருக்கணும். எனக்கு பர்சனலாக கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் லைக் என் அம்மா அப்பா தான் கடவுள் செய்கிற சேம் திங்ஸ் அவங்க செய்கிறாங்க. சென்ற கண்ணுக்கு அம்மா அப்பா தான் கடவுள் மாதிரி. அப்படி எனக்கு லைக் அந்த எனக்கு ஃபர்ஸ்ட்ல எனக்கு எவிடன்ஸ் ஒரு நம்பணும் வேண்டாம். ஸோ எனக்கு அம்மா அப்பா தான் கடவுள், ஸோ நான் அவங்களை நம்பி கொண்டு இருக்கிறேன். மற்றாக்கிட்ட எப்படின்னு தெரியா. கடவுளை பற்றி பேசி புரிந்து கொள்வது என்பது மிகச் சிறப்பான விடயம்தான். கடல் நீர் அனைத்தையும் ஒரு குவளைக்குள்ளே அடைப்பது போல்தான் கடவுளர்கள் பற்றி பேசுவது. ஆனால் இங்கே கடவுளர் அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பவர், அதனுடைய வியாக்கியானங்கள், அதை கேள்விக்குட்படுத்துவது அல்ல. அந்த பவரிடம் நாங்கள் செல்வதற்கு, எங்களை கொண்டு செல்வதற்கு தேவையான காரண காரியங்களை கடத்துகின்ற அந்த சூழ் திருப்பிடித்ததாக இருக்கின்றது. அந்த துருவை நாங்கள் அகற்றிவிட்டால் அந்த கடவுளினுடைய ஒளியை, அந்த தெய்வீகத்தினை, அந்த பவரை மிக அற்புதமான ஆகாஷ உணர்வோடு இந்த சந்ததி உள்வாங்குவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நல்லதே நேர்களையத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். பல கருத்துக்களை பல அனுபவமிக்கவர்கள், பல பார்வையிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் இங்கே வழங்கியிருந்தார்கள். இந்த கருத்துரையாளர்கள், கலைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அன்புறவுகளை மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியை, புதியதொரு வார்த்தையை, புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளை.